முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, தீன் மலர் தேடி வந்த தேனீக்கள், ரமலான் மாத மதிய வேளை முகநூல் நேரலை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 11வது நாள், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்த மறைந்த மருகும் பேராசிரியர் பெரியார் தாசன் அவர்களை பற்றி, அவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். சென்னை பெரம்பூரில் இருக்கின்ற வீராசாமி சாரதாம்பாள் தம்பதியருக்கு 1949 ஆகஸ்ட் 21 பிறந்தவர்தான் நம்முடைய பெரியார் தாசன். அவர் சைவ குடும்பத்தைச் சார்ந்தவர். அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் சேஷாச்சலம். இந்த பெயரிலே தான் அவர் வளர்ந்து வருகின்றார். வறுமை நிறைந்த சூழல், ஏழ்மையான குடும்ப பின்னணி இவற்றுக்கு மத்தியில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே படித்து பின்னர் பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து அங்கே பட்டங்களை பெறுகின்றார். அதன் பின்னர் வறுமையை வென்று, வறுமையோடு கிடந்து போராடி லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்கே மனோதத்துவ துறையிலே முனைவர் பட்டத்தை பெறுகின்றார். அதன் பிறகு அவர் இன்னும் முயன்று அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் 6 அவர் தொடர்ந்து பேராசிரியராக இருக்கின்றார். பிறகு 1971 அவர் சென்னையில் இருக்கின்ற பச்சையப்பன் கல்லூரியிலே, அவர் தான் பயின்ற அதே கல்லூரியிலே 34 மெய்ப்பொருள் இயல் பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவை சந்திக்கின்றார். அவருடைய இயற்பெயர் சேஷாசலம் என்றுதான் இருந்தது. அவருடைய 16வது, அதாவது ஒரு பியூசி, அந்த காலத்தில் பியூசி படிப்பு இருந்தது இல்லையா, அந்த பியூசி படித்து கொண்டிருந்த போது அவருடைய கல்லூரிக்கு திராவிட இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் பெரியார் அவர்கள் வருகை தருகின்றார். அப்போது நம்முடைய சேஷாச்சலம் அவர்கள் பெரியாரை பாராட்டி, அவருடைய பணிகளை பாராட்டி தமிழிலே ஒரு அழகான கவிதை எழுதுகிறார். கவிதை எழுதி அதை தன்னுடைய ஆசிரியரிடத்திலே காட்டுகிறார். கீழே கையெழுத்திலே சேஷாச்சலம் என்று இருக்கிறது. இதை பார்த்த அந்த ஆசிரியர், தம்பி நீ பெரியாருக்கு கவிதை படிக்கின்றாய், அவரை பாராட்டி கவிதை படிக்கின்றாய், அவர் கடவுள் மறுப்பு தத்துவத்திலே நம்பிக்கை உள்ளவர், மதங்கள் என்றால் அவருக்கு பிடிக்காது, இந்த சூழலில் நீ அவரை பாராட்டி கவிதை படிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய பெயரை நாங்கள் எப்படி கூப்பிடுவது, சேஷாச்சலம் என்று இருக்கிறது, பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுது, ஒரு சைவ வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது, ஆகையினால் உன்னுடைய இந்த பெயரை ஏதாவது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள முடியுமா இப்போதைக்கு என்று கேட்கின்றார். அப்போது ஒரு கணம் கூட யோசிக்காமல் அந்த கவிதைக்கு கீழே இருந்த சேஷாச்சலம் என்கிற பெயரை அகற்றிவிட்டு உடனடியாக பெரியார் தாசன் என்று எழுதுகிறார். அன்று முதல் அவருக்கு பெரியாரின் மீது அளப்பரிய பற்று துளிர்த்து வருகின்றது. அவர் மீது கொண்டிருந்த பற்று, அவருடைய சமுதாய புரட்சியில் இருந்த பற்று, அவருடைய பிரச்சாரத்தில் இருந்த பற்று, பெரியாருடைய கொள்கை மீதும் பெரியார் தாசன் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. இன்னொரு சமயத்திலே தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட பெரியார் தாசன் அவர்களை பற்றி பாராட்டி எழுதுகின்ற போது சொல்லுகிறார், பெரியார் தாசன் என்று இவர் பெயர் வைத்தார், ஆனால் பெரியாரை போலவே யாருக்கும் தாசனாக இல்லாமல் சுதந்திரமானவராகவே இவர் சிந்தித்தார், வாழ்ந்தார் என்று இவரை பற்றி பாராட்டி எழுதியிருக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திர சிந்தனையாளர் என்பது மாத்திரமல்ல, பெரியாருடைய கொள்கையிலே பெரிய ஈடுபாடு கொண்டவர். அவர் பெரியாரிய கருத்துக்களை நாடெங்கிலும் சென்று பரப்புகின்றார். அவர் யாரிடமும் சென்று துணிச்சலாக
விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விவாத புலியாகவும் அவர் இருக்கின்றார். தம்மோடு யாரும் வாதம் புரிந்து வெல்ல முடியாது என்கிற அளவுக்கு பல பேரை மிரள வைத்தவர் நம்முடைய பெரியார் தாசன். அவர் பெரியாரிஸ்டாக இருந்த நேரத்தில் இந்து மதத்தினுடைய தலைமையகமாகவும் இந்துக்களுடைய ஆன்மீக மையமாகவும் இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்கு சென்று சங்கராச்சாரியருடனும் இந்து முன்னணியைச் சார்ந்த நிறுவனர் ராமகோபாலனுடனும் அவர் விவாதங்கள் செய்து வென்றிருக்கின்றார். நாத்திகத்தில் அழுக்கு திருத்தமான சில கேள்விகள் உண்டு. 10-15 கேள்விகள் வைத்திருப்பார்கள். அந்த கேள்வியை தான் எல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த கேள்விகளை எல்லாம் அவர் துடிப்போடு இந்து மத வேதங்கள் மீதும் புராணங்கள் மீதும் இதிகாசங்களின் மீதும் அவருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் ஏற்கனவே கரைச்சி குடிச்சிருக்கிறார, நன்றாக படித்திருக்கிறார் அல்லவா. இவர் அவைகள் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் எடுத்து அவர் போடுகின்றார். யாராலும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் ஒரு சிறந்த விவாத புலியாகவும் இருந்திருக்கின்றார். இயல்பிலேயே அவர் தத்துவ பேராசிரியர் என்கிற காரணத்தினாலும் மன தத்துவத்துறையை தெரிந்ததன் காரணமாகவும் அவர் மிகச்சிறந்த அளவிலே வாத பிரதிவாதங்களிலே வெல்லக்கூடியதாகவும் இருந்திருக்கின்றார். சுமார் 56 நூல்களை அவர் எழுதியிருப்பதாக அவர் கடைசியாக அங்கம் வகித்த அரசியல் கட்சி, அவர் வந்து திராவிடர் கழகத்திலும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறார், மாநில தலைவி அளவிலே பொறுப்பில் இருந்திருக்கிறார். கடைசியாக அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதிமுகவிலும் அவர் அங்கம் வகித்திருக்கிறார், மாநில அளவிலே ஒரு பெரிய பொறுப்பை வகித்திருக்கிறார். அவருக்கு இரங்கல் செய்தியை வெளியிட்ட மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் அவர் 56 நூல்களை பெரியார்தாசன் எழுதியிருப்பதாக தன்னுடைய இரங்கல் உரையிலே சொல்லுகிறார். இன்னும் சிலர் அவர் 120 மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார் என்றும் சொல்லுகின்றார்கள். அவர் எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால் புத்தருடைய புத்தமும் தம்மமும் என்கின்ற இந்த நூல். அதை வந்து அவர் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். இந்த நூலை தைவான் நாடு 300,000 மேற்பட்ட பிரதிகளை அச்சிட்டு உலகம் முழுக்க அதை பரப்புகிறது. 1991 இந்த காலகட்டங்களில் 80களுடைய கடைசியில புத்த மதத்தின் மீது அவருக்கு ஒரு மையல் ஏற்படுகிறது. இதற்காக புத்தருடைய போதனைகளை ஒரிஜினல் மொழியிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் இலங்கைக்கு சென்று பாலி மொழியை கற்கிறார். புத்தருடைய போதனைகளை அவர் படிக்கிறார். பிறகு புத்தருடைய புத்தரும் தம்மமும் என்கிற அந்த நூலை அவர் வந்து தமிழிலேயே மொழிபெயர்க்கின்றார். புத்தருடைய கடைசியான இருக்கக்கூடிய அந்த உரை தொகுப்பு 1991 புத்த மதத்தை தழுவி சித்தார்த்தா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். சேஷாச்சலமாக இருந்தவர் பெரியார்தாசனாக ஆகி பிறகு சித்தார்த்தா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். சித்தார்த்தா என்கிற பெயரில் கெசட்டில் அவர் பெயரையும் மாற்றுகிறார். சித்தார்த்தாங்கிற பேரில் பெயரையே மாற்றி கெசட்டில் வந்து சித்தார்த்தான் தான் பேர் இருக்குது. இவர் பிறந்து வளர்ந்த குடும்ப பின்னணி பிள்ளையார் பூஜை, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் முதலியவற்றையெல்லாம் ரொம்ப ஊக்கமாகவும் படிக்கக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்தவர். அவர் சித்தார்த்தாவாக மாறுகிறார். அம்பேத்கருடைய கருத்துக்களில் அவர் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு அவர் 2000 தான் அவருடைய வாழ்க்கையிலே அவரே சொல்லி காட்டுவது போல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டது. 1991 2000 வரைக்கும் அவர் புத்த மதத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு புத்தராக இருந்தவர். இருப்பினும் புத்த மதம் என்பது கடவுளை பற்றி எதுவுமே பேசாதே என்று சொல்கின்ற காரணத்தினால் அவர் கடவுள் மறுப்பு பிரச்சாரங்களையும் செய்து கொண்டுதான் இருந்தார். ஒரு பக்கத்தில் 2000 தஞ்சை மாவட்டம் ராஜகிரியை சார்ந்த கல்வியாளர் அருமை பெரியவர் தாவூத் பாஷா அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர் அபுதாபிக்கு செல்கின்றார். அபுதாபிக்கு சென்றால் அங்கே அவருடைய பழைய நண்பர்களை எல்லாம் அவர் பார்க்கின்றார். கல்லூரி கால நண்பர்களை பார்க்கின்றார். நண்பர்களோடு சந்தித்து அளவலாவுகின்றார். குறிப்பாக அவருடைய நண்பர் சிராஜுத்தீன் என்பவரை அவர் சந்திக்கிறார். அவருடைய பேட்டியில் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. யாரு? பெரியார்தாசனே சொல்லக்கூடிய விஷயம்தான். நண்பர் சிராஜுத்தீனை நான் சந்தித்தேன். நட்பு ரீதியாக நாங்கள் நிறைய பேசிக்கொண்டே இருந்தோம். கல்கி பகவானாக இருக்கக்கூடியவர், அதே போல தமிழருவி மணியன், இவளெல்லாம் எங்களுடைய வகுப்பு தோழர்கள். சிராஜுத்தீனு, பெரியார், இவெல்லாம் அந்த வகுப்பு தோழர்கள். வகுப்புல இருக்கும்போது நடைபெற்ற நிகழ்வுகள், பால்யகால சேட்டைகள், இவற்றையெல்லாம் பற்றி ரொம்ப வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஜாலியாகவும் பேசி கொண்டிருக்கின்ற போது இவருடைய நண்பர் சிராஜுத்தீன், அபுதாபியில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சார்ந்த நண்பர் சிராஜுத்தீன் பெரியார்தாசன் இடத்திலே சில கூர்மையான கேள்விகளை கேட்கிறார். எத்தனை நாளைக்கு இப்படி நீங்கள் கடவுள் மறுப்பு தத்துவத்தில் இருந்துவிட முடியும்? நீங்கள் உங்களுடைய மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? ஏக இறைவனை பற்றி என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா என்று பேச்சுவாக்கில் சில கேள்விகளை கேட்கின்றார்.
இரவிலே நீண்ட நேரம் உரையாடிவிட்டு சபை கலைகிறது, தூங்க போறாங்க. பெரியார்தாசன் சொல்கிறார், எனக்கு அன்றைக்கு தூக்கமே வரவில்லை. சிராஜுத்தீன் என்னை இஸ்லாத்துக்கு வா என்றும் சொல்லவில்லை. இஸ்லாத்தை ராவா எனக்கு பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. என்னிடத்தில் சில கேள்விகளை மாத்திரம் கேட்டு என்னை விட்டு விட்டார். நான் அன்று இரவு முழுக்க யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் கேட்ட சில கேள்விகளினுடைய நெஞ்சை துளைத்து கொண்டே இருந்தன. நான் பூர்வீகமாக என்னுடைய பூர்வீக குடும்ப மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தில் நான் தேடினேன். அங்கே இறைவன் எனக்கு கிடைக்கவில்லை. இறைவன் என்கிற பெயரால் எதையதையோ எனக்கு காட்டினார்கள். அதை கொஞ்சம் விரிவாக சொல்றாரு, நம்ம அதை புரிய போக வேண்டாம், பின்னால் உள்ள நிறைய விஷயங்களை பார்க்கணும். அங்கே எனக்கு இறைவன் கிடைக்கவில்லை. கிறிஸ்துவ மதத்தில் நான் இறைவனை தேடினேன். அங்கே இறைவனுக்கு மகன் உண்டு என்று சொல்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இறைவன் என்றால் அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எனவே கிறிஸ்தவம் காட்டுகின்ற அந்த இறை கோட்பாட்டில் எனக்கு நம்பிக்கை வரவில்லை. இந்து மதம் சொல்லுகின்ற இறை கோட்பாட்டில் எனக்கு நம்பிக்கை வரவில்லை. புத்த மதம், நான் அதுவரைக்கும் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய புத்த மதம், கடவுளை பற்றி பேசாதேன்னே சொல்லுது. அதுக்கு மேலே நான் ஏன் பேசணும் கடவுளை பற்றி? நான் உண்மையான புத்தனாக இருந்தால் கடவுளை பற்றி பேசக்கூடாது. அதனால் புத்த மதத்தில் நான் கடவுளை தேடவில்லை. இந்து மதத்தில் தேடினேன், கிடைக்கவில்லை. கிறிஸ்துவ மதத்தில் தேடினேன், கிடைத்தது. ஆனால் அரைகுறையான ஒரு கடவுளைத்தான் எனக்கு காட்டினார்கள். கடவுளுக்கு மகன் உண்டுன்னா என்ன அர்த்தம்? காட்டினார்கள். அதன் பிறகு நான் திருக்குறானை படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். எந்த அளவிற்கு என்றால், திருக்குறானை நான் வாசிக்க, அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய கருத்துக்களை நான் புரிந்து கொள்ள ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்தை நான் செலவிட்டேன். 5 மணி நேரம் செலவு பண்ணேன். ரஹமத் வெளியிட்டகம், திருக்குறானுடைய தப்சீர், பெருமானாருடைய பொன்மொழிகளை வெளியிடக்கூடிய ரஹமத் வெளியிட்டகம், அதனுடைய வெளியீடுகளுக்கு என்னை கூப்பிட்டது, என்னை அழைத்தது. நான் சென்றேன். இவர்களெல்லாம் ஏன் என்னை அழைக்கிறார்கள் என்று நான் யோசித்திருக்கின்றேன். எல்லாமே இறைவனுடைய ஏற்பாடு என்பதை நான் உணர்ந்து கொண்டே வந்தேன். அதன் பிறகு நான் குரானை படிக்க ஆரம்பித்து அதில் நான் ஈடுபட ஆரம்பித்தவுடன், 2004வது வருஷத்தில் நான் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டேன். கடவுள்னு ஒருத்தன் கிடையாது, அதெல்லாம் போய் பித்தலாட்டை ஏமாத்து, கடவுளை நம்புறவன் காட்டு முன்னாடி, இந்த கருத்தையெல்லாம் நான் முற்றிலுமாக நிறுத்திவிட்டேன். 2004வது கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை நான் முற்றிலுமாக நிறுத்திவிட்டேன். அதன் பிறகு ரோட் டு மக்கா என்கிற ஒரு பிரபலமான நூல் உண்டு. ஒரு 40-50 வருடங்களுக்கு முற்பட்டவர்கள் அந்த நூல் எவ்வளவு பெரிய முக்கியமான நூல் என்பதை நன்றாக அவர்கள் உணர்வார்கள். ஐரோப்பிய பத்திரிகையாளராக இருந்த லியோபால்டு வில் முகமது அசதாக மாறி மக்காவுக்கு செல்லும் பயணம், வழி, ரோட் டு மக்கா, மக்காவுக்கு செல்லக்கூடிய ரோடு என்கிற தலைப்பில் அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம், அது தமிழில் கூட கிடைக்குது. அந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் நேரடியாக படித்தேன். அதனுடைய மொழிபெயர்ப்பையும் நான் வைத்துக் கொண்டேன். அந்த தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ரோட்டு மக்கா என்கிற நூலுக்கு பெரியார்தாசன் முன்னுரையும் வழங்கியிருக்கிறார். அந்த நூலையும் நான் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன், படித்துக் கொண்டே இருந்தேன். அதன் பிறகு இஸ்லாத்திலே எனக்கு சில ஈடுபாடுகள் ஏற்பட ஆரம்பித்தன. கடவுள் என்று ஒருவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் இல்லை என்பதற்கு எப்படி ஆதாரம் இல்லையோ, கடவுள் இருக்கிறான் என்பதற்கு எப்படி ஆதாரம் இல்லையோ, அது மாதிரி கடவுள் இல்லை என்பதற்கும் ஆதாரம் கிடையாது. ஒருவேளை கடவுள் என்று ஒருவன் இருந்துவிட்டால், மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் என்னை அவன் எழுப்பி விசாரித்தால் நான் என்ன செய்வது? இந்த கேள்வி என்னை உலுக்கிக் கொண்டே இருந்தது. திருக்குறானையும் நான் ஆழமாக வாசிக்க ஆரம்பித்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு நான் சிந்தித்த 2 விஷயங்கள், திருக்குறானை பற்றி எனக்கு இருந்த 2 முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், எந்த வேதமும் தன்னை இது இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லவில்லை. இந்து மதத்தினுடைய புராணங்களாகட்டும், அதுபோல பைபிளாகட்டும், தோராவாகட்டும், எந்த வேதமும் இது இறைவனிடமிருந்து வந்தது என்று தன்னை சொல்லிக்கொள்ளவில்லை. யாரோ அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றுதான் அந்த வேதங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் திருக்குறான் மட்டும்தான், தன்சீலு மிர் ரபில் ஆலமீன், நசலபிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக், நபியே உம்முடைய உள்ளத்தில் ரூஹுல் அமீன் என்கிற நம்பிக்கைக்குரிய மலக்கு ஜிப்ரீல் இதை உங்களுடைய உள்ளத்தில் இறக்கி வைக்கிறார், இது ரப்புல் ஆலமின், அகிலங்களின் இறைவனாம் அல்லாவிடமிருந்து வந்த வேதம் என்று திருக்குறான் மட்டும்தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறது. எனவே உலகத்தில் தன்னை இறைவேதம் என்று சொல்லுகின்ற ஒரே வேதம் திருக்குறான் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஒரு சாதாரணமானவர் அல்ல, தத்துவத்துறை பேராசிரியர், தத்துவத்துறை பயின்ற மனத்துவம் பயின்றவர், பல நபர்களை தற்கொலையிலிருந்து காப்பாற்றியவர், வாத பிரதிவாதங்களிலே வல்லவர், பல நூல்களை படித்தவர், மனித மனங்களில் ஊடாடி பாயக்கூடிய எண்ணங்களை முகக்குறிப்புகளை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான திறன் படைத்தவர், அந்த துறையிலே அவர் டாக்டரேட் பெற்றவர், பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் சொல்லுகின்றார், எந்த வேதமும் தன்னை இறைவனின் வேதம் என்று சொல்லவில்லை, திருக்குறான் மட்டும்தான் சொல்லுது. இது எனக்கு மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, 1400 ஆண்டுகாலமாக 1400 வருடமாக ஒரு வேதத்தில் ஒரு புள்ளி கூட மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது, எப்படி இறங்கியதோ அப்படியே பத்திரமாக இருந்து வரக்கூடிய ஒரு வேதம். எனவே இது நிச்சயமாக இறைவனுடைய பாதுகாப்பில் தான் இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த இரண்டு விஷயங்களும் என்னை மிகவும் கவர்கின்றன. இஸ்லாத்தை 2010 மார்ச் 12 இவர் சவுதி அரேபியாவுக்கு சென்று தலைநகர் ரியாதிலே சென்று தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அங்கிருந்து அறிவிக்கின்றார். எதுக்காக நீங்க வாழ்ந்த பூமியில அறிவிக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க ரியாதில போய் சொன்னீங்க, இது இயல்பா எழக்கூடிய கேள்விதானே என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், நான் இந்த மண்ணுக்கு வந்து மக்காவுக்கு செல்ல வேண்டும், மதினாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், என்னை அழைத்து செல்ல இயலாது என்று நண்பர்களின் இடத்திலே கூறிவிட்டார்கள். எனவே இந்த மண் உலகமெல்லாம் வெளிச்சத்தை பாய்ச்சிய மண் என்கிற காரணத்தினால் நான் இங்கே வந்து என்னுடைய வாழ்வைக்கு கிடைத்த வெளிச்சத்தை நான் இங்கிருந்து பிரகடனப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். 2010 மார்ச் 12 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவர் பிரகடனப்படுத்துகின்றார். அதன் பிறகு, இனிமேல் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள், நான் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை செய்யப்போவதில்லை, 2004 அதை நிறுத்திட்டேன் என்பது மாத்திரமல்ல, நான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்வேன், எந்த இயக்க சிக்கலிலும் போய் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன், அந்த இயக்கம் இந்த இயக்கம் வஹாபியா சுன்னத் ஜமாத்தா ஷியாவா எந்த சிக்கலிலும் நான் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை, நான் இறைவனுக்கு பிடித்த எனக்கு தெரிந்த அளவில் ஒரு நல்லடியானாக நான் வாழ விரும்புகிறேன், ஐவேளை தொழப்போறேன், இஸ்லாமின் மீது சுமத்திருக்கக்கூடிய கடமைகளை நான் செய்ய போகிறேன், என்னுடைய மனைவி மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல போறேன், என்னுடைய மனைவிட்ட சொன்னேன், நான் யோசிச்சு சொல்றேங்க, பிள்ளைங்கள்டெல்லாம் கலந்து சொல்றேங்க என்று இடத்திலே சொன்னார்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதுபோல முஸ்லீம்களுக்கு அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இயக்கத்தின் பேரால் இப்படி நீங்கள் பிளந்து கிடக்காதீர்கள், உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற அவதூறுகள், முஸ்லீம்கள் என்றால் ஒரு மோசமானவர்கள், பிள்ளை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க, பெண்களை அடைச்சி வச்சிருப்பாங்க என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து நான் வந்தவன், நான் படித்தேன், தெளிந்தேன், உங்களை பற்றி தெரிந்து கொண்டேன், இப்படி எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் முஸ்லீம் சமுதாயத்தின் மீது சுமத்தப்படுகின்ற அவதூறுகளிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு பெரிய அளவிலே பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும், அவதூறுகளுக்கு தக்க பதில் தர வேண்டும், மௌனம் காக்கக்கூடாது என்று பெரியாரதாசன் தன்னுடைய வேணவாவிலே தன்னுடைய வேண்டுகோளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார். நேற்றைய தினம் நாம் பார்த்த ஆங்கில நாட்டின் பத்திரிகையாளர் யுவானி ரெட்லி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாத்தை விமர்சிக்கிறவனை சும்மாவே விடக்கூடாது என்று கோபத்தோடு சொன்ன செய்தியை நாம் பார்த்தோம். அப்படியானால் நமக்கு வெளியில், நம்முடைய சமுதாயத்துக்கு வெளியில் எப்படிப்பட்ட அவதூறுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன என்பது நமக்கு தெரியாமலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாதாசன் வந்தவுடன் அர்த்தம் சொல்றாரு, யுவான் ரெட்லியா தான் சொல்றாங்க. அப்படியானால் எவ்வளவு பெரிய அவதூறுகள் நமக்கு வெளியில, நம் கம்யூனிட்டிக்கு வெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம்மை பற்றி என்று நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மாற்று பிரச்சாரத்தை, கவுண்டர் பிரச்சாரத்தையும் நாம முன்னெடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான தகவல். ஒரு நாள் நம்முடைய சகோதரர் பெரியாரதாசன் அவர்களை நான் சென்னையிலே ஒரு திருமண நிகழ்விலே சந்தித்தேன். அதிலிருந்து நட்பை பலப்படுத்தி கொண்டோம். சந்தித்த போது மாப்பிள்ளை வருவதற்கு கொஞ்சம் தாமதமானது, கொஞ்ச நேரம் அவரிடத்திலே உரையாட வாய்ப்பு கிடைத்தது. அவரிடத்தில், நீங்கள் ஒரு மனோதத்துவம் பயின்றவர், உளவியல் கற்றவர், திருக்குறானை நீங்கள் வாசித்திருப்பதாகவும் ஒரு நாளைக்கு சுமார் 5 மணி நேரம் அதிலே நான் செலவிட்டதாகவும் நீங்கள் சொல்லுகிறீர்கள். திருக்குறானில் உங்களுக்கு பிடி வசனம், மனங்கவர்ந்த வசனம் படித்த உடனே அட்டா என்ன அழகா சொல்லியிருக்கிறான் பாரியா அல்லாஹ் என்று சொல்வது மாதிரியான வசனம் ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா என்று அவரிடத்தில் நான் கேட்டேன். ஒரு நிமிடம் கூட அவர் யோசிக்கவில்லை, ஒரு கணம் கூட யோசிக்காமல் உடனே அவர் சொன்னார், 5வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனம். 5வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனம் இமாம் சாப் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார். அந்த வசனத்தை படித்து காட்டினார் தமிழ்ல. நான் உடனே அதை அரபியிலும் அவருக்கு சொல்லி காட்டினேன். ஆதம் நபியினுடைய 2 மகன்களுக்கு இடையில் நடந்த உரையாடல், ஒரு மகன் இன்னொரு மகனை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்க வந்து அந்த எடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 5வது அத்தியாயத்தின் சூரத்து மாயிதாவில் 30வது வசனம் அது.
அவர் குர்பானி கொடுக்குறாரு. குர்பானி இவருடைய குர்பானி இறைவன் ஏத்துக்கல, அவருடைய குர்பானி இறைவன் ஏத்துக்கிட்டா. இப்ப இவரை யாருடைய குர்பானி இறைவன் ஏத்துக்கலையோ அவரு கொல்ல போறாரு. இந்த சம்பவத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீஹி, தன் உடன்பிறந்த சகோதரனை கொல்லுவதற்கு இவரை இவருடைய மனம் தூண்டியது. திரும்ப திரும்ப சொல்லி விட்டாத விட்டாத கொல்லு 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 அப்படின்னு அவருடைய நஃப்ஸு, அவருடைய ஆத்மா, அவருடைய மனம் அவரை தூண்டிக்கொண்டே இருந்தது. கொல்லு 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 விடாத விடாத விடாத. அதனால் ஃபக்கத்தலகு, அவருடனே கொலை செய்து விட்டான். ஃபாஸ் பஹாமினல் காசிரியர், பின்னால் அவன் இழப்புக்குரியவனாக ஆகிவிட்டான், கை செய்தப்பட்டான். இப்படி செய்திருக்க கூடாது என்று நினைத்தான் என்று சொல்லிவிட்டவர் சொன்னார், இமாம் சாப், உலகத்தில் குற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொருவனும் அந்த நேரத்தில் அவனுடைய மனதிலிருந்து எழுகின்ற ஒரு மனக்கிளர்ச்சி, பண்ணு விட்டாத விட்டாதன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் மனசு அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். கண்ணு கண்ணை மறைச்சிடும். உலகமே இவனை பார்க்கவில்லை என்பது போல, உலகத்துல இவன் மட்டும் தனி ஆள் மாதிரி, அந்த எதிரி தனி ஆள் மாதிரியும், இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மொத்த உலகத்துல இருப்போம் என்பது மாதிரியும் அந்த நஃப்ஸு, அந்த ஆத்மா அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். எல்லா பாவங்களும் அப்படித்தான், மானக்கேடான செயல்கள், தீய செயல்கள், யாருமே நம்மளை பார்க்கல என்பது மாதிரி தான் அந்த நஃப்ஸு அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். செய்ய விடாத விடாத, பண்ணிரு பண்ணிரு, இந்த வந்துருச்சு அவகாசம் வந்துருச்சு, செஞ்சிரு விட்டுறாத, இதை விட்டு அவனுக்கு மிஸ் ஆகிடும், வாய்ப்பு கிடைக்காது, இப்படி திரும்ப திரும்ப சொல்லி அந்த நஃப்ஸு அவனை தூண்டியது. உடனே அவன் கொலை செய்து விட்டான். பிறகு அவன் இழப்புக்குரியவனாக ஆகிவிட்டான். மொத்த மனோ தத்துவத்தையும் மொத்த உளவியலும் இந்த வசனத்திலே மிக அருமையாக ஒரு வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பக்கம் பக்கமாக விளக்கம் சொல்லலாம் என்று ஒரு கணம் கூட யோசிக்காமல் பெரியார்தாசன் அவர்கள் என்னிடத்திலே சொல்லி காட்டினார். அவரை பற்றிய பேச்சுக்கள் வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை அவர் சிலாகித்து சொன்ன அந்த காட்சி என்னுடைய மனக்கண் முன் எப்போதும் நிழலாடி கொண்டே இருக்கும். 19/8/2013 2013 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் அவர் கல்லீரல் புற்றுநோயால் குளோபல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு, அவர் 19 ஆகஸ்ட் மாதம் 2013 இந்த உலகத்தை விட்டும் அவர் பிரிந்தார். அவர் சித்தார்த்தனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், புத்த மதத்தை தழுவி தன்னுடைய பெயரை கெசட்டில் அவர் மாற்றியிருந்த காலகட்டங்களில், நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய உடலை நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய ஆய்வகத்துக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றும், அதன் பிறகு என்னுடைய கண்களை சங்கரநேத்ராலயா மருத்துவமனைக்கு நீங்கள் கொடுத்துவிட வேண்டும் என்றும் அவர் எழுதி வைத்துவிட்டு அதை பதிவும் செய்துவிட்டு போய்விட்டதன் காரணமாக அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய உடல் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டு விட்டது. ஜனாசா தொழுகையை நடத்தி முஸ்லீம்கள் அதை ஒப்படைத்தார்கள். இன்றும் அவருடைய உடல் ஆய்வுக்காக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவரால் முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய அந்த முயற்சியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் அவர் பிரிந்தார். அன்பு சகோதரர்களே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அவர் சைவ வேளாளர் குடும்பத்திலே பிறந்து பெரியார்தாசன் ஆகி, பிறகு சித்தார்த்தன் ஆகி, பிறகு மறுபடி பெரியார்தாசன் ஆகி பிரச்சாரமெல்லாம் செஞ்சு அதன் பிறகுதான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தார், இஸ்லாத்தை விடவும் இன்னொரு மதத்துக்கு அவர் போயிருப்பாரு என்பது மாதிரியான பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். அந்த பிரச்சாரங்கள் என்பவை அவர் மீது சொல்லப்படுகின்ற காழ்ப்பினால், அவர் மீது கொண்ட காழ்ப்பினால் சொல்லப்படுகின்றவை. எந்த ஒரு அப்படி பார்த்தால் கலைஞர் இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்திலே வாழ்ந்திருந்தார், அவர் ஒரு முஸ்லீமாக மாறியிருப்பார். ஜெயலலிதா இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்திலே வாழ்ந்திருந்தார், அவர் ஒரு முஸ்லீமாக மாறியிருப்பார் என்றும் யாரை வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஏன் சொல்ல போனால், தந்தை பெரியார் அவர்களே தன்னுடைய வாழ்விலே சுமார் 300 தடவைகள் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு போங்க, இஸ்லாத்துக்கு போங்க, இஸ்லாத்துக்கு போங்க என்று பேசியும் இருக்கிறார், எழுதியும் இருக்கிறார். தன்னுடைய தனிப்பட்ட உரையாடலிலும் அவர் சொல்லியிருக்கிறார். குடியரசு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. திருச்சியிலே அவர் உரையாற்றுவதற்கு SC/ST எம்ப்ளாயி யூனியனுக்கு வந்து உரையாற்றக்கூடிய நேரத்தில், முதல் நாள் மாலை ஒரு நிகழ்ச்சி, மறுநாள் SC/ST எம்ப்ளாயி யூனியனுடைய படிப்பகத்தை திறந்து வைக்கிறாரு. அன்னைக்கு மாலையில் ஒரு நிகழ்ச்சி, மறுநாள் காலையில் இன்னொரு நிகழ்ச்சி, மறுநாள் காலையில் ஞாயிற்று மறுநாள் சாயங்காலம் ஒரு பப்ளிக் பொதுக்கூட்டம். அந்த நேரத்தில் 5000 கூடுறாங்க. 5000 அப்போ பெரிய தினத்தொகை, பெரிய கூட்டம். அப்போ அந்த 3 நிகழ்வுகள்லையும் நீங்கள்லாம் இஸ்லாத்துக்கு போயிடுங்க, SC/ST வாழ்ந்தால் வன்கொடுமைகளை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், இஸ்லாத்துக்கு போனால் அடுத்த 5வது நிமிஷத்திலேயே உங்களை எல்லாரும் பாயின்னு சொல்லி சொல்லுவான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை நாயின்னு சொல்லிட்டு இருப்பான் என்று பெரியார் பேசுகிறார். மதிய உணவு வேலைக்கு பிறகு அவர் ஓய்வு எடுக்கின்ற போது அவருடைய அமைப்பை சார்ந்த சிலரே அவருடைய அறைக்குள் போய், ஐயா நீங்க இன்னைக்கு நேத்தும் இன்னைக்கும் நடந்த 3 நிகழ்ச்சிகளையும் இஸ்லாத்தை நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டீங்க, இஸ்லாத்துக்கு போங்க போங்கன்னு சொல்றீங்க, நம்ம அமைப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கு, இவர் என்ன கடவுள் மறுப்பை சொல்வாருன்னு பார்த்தா இஸ்லாத்துக்கு போக சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதனால
இன்றைக்கு மாலை நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்கிறோம், அந்த கூட்டத்தில் தயவு செய்து இஸ்லாத்துக்கு போங்கன்னு நீங்க சொல்லிடாதீங்க என்று சொல்கிற போது பெரியார் கடுமையாக கோபப்படுகிறார். கோபப்பட்டு சொல்கின்றார், எனக்கு எதிரி, என் கொள்கைக்கு எதிரி என் இயக்கத்திலே இருக்கிறான் என்று கண்டிக்கிறார். என் மீது அபிமானம் குறைந்து விடுவான், இஸ்லாத்தை நான் பிரச்சாரம் செய்தால் என் மீது அபிமானம் குறைந்து விடுவான், உங்களை போன்ற கோழைகளின் அபிமானம் எனக்கு தேவையில்லை, உங்களை மாதிரி பயப்படக்கூடிய கோழைகளுடைய அபிமானம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அன்று மாலை நடந்த அந்த 5000 பேர் திரண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார். இப்போது நம்மாலும் சொல்ல முடியும், பெரியார் இன்னும் கொஞ்சம் காலம் உலகத்திலே வாழ்ந்திருந்தால் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் எதிர்பார்த்த அத்தனை விடியலும் அத்தனை தத்துவங்களும் வெளிச்சங்களும் இஸ்லாத்திலே இருந்தன. இஸ்லாத்துக்கு நீங்க போங்க, அது தமிழர்களின் பூர்வீக மதம், அதுதான் முகமது நபிக்கு பின்னாலே, முகமது நபிக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாரு பெரியார். முகமது நபிக்கு முன்னாலேயே வந்துருச்சு. அப்படியானால் பெரியாருடைய ஆய்வின்படி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார், முகமது நபி சல்லா சொல்றா இறுதி தூதர், அவங்களுக்கு முன்னால ஏதோ ஒரு நபி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்பது பெரியாருடைய ஆய்வாக இருந்திருக்கிறது. எனவே இந்த கேள்வி, இந்த உளுத்து போன கேள்வியை யாரை பார்த்து வேண்டுமானாலும் முன்வைக்க முடியும். மொத்தத்தில் பெரியார்தாசன் அவர்கள் சொல்லுகின்றார், நான் படித்தேன், 5 மணி நேரம் செலவிட்டேன். அவர் ஒரு டாக்டரேட்டுங்க, தத்துவத்துறை பேராசிரியர், மனோத்தத்துவ நிபுணர், மனோத்தத்துவத்திலே கைதேர்ந்தவர். அவர் சொல்லுகின்றார், நான் மனம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னால் முடிந்த அளவுக்கு நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வேன் என்றார். இதுவரைக்கும் வாழ்ந்தார், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தார், இஸ்லாத்தை அவர் பிரச்சாரமும் செய்தார், முஸ்லீம்களுடைய குறைகளை அவர் துணிச்சலோடு கண்டித்தார். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தையும் அவருடைய ஈமானையும் கொச்சைப்படுத்தக்கூடிய கேள்விகள் எங்கிருந்து வந்தாலும் ஒரு சகோதரன் என்ற அடிப்படையிலே முஸ்லிம் சமுதாயத்தில் யாரும் அதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நகனு நகக்கும் தவாகிர், வெளியில் தெரியக்கூடிய காட்சிகளை வைத்தே நாம் முடிவுக்கு வர முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் அவர் முஸ்லீமாகவே வாழ்ந்தார், முஸ்லீமாகவே இஸ்லாத்தையே அவர் பிரச்சாரம் செய்தார், திருக்குறானை இஸ்லாஹித்தவர் உரையாற்றினார், பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்கிற ஒரு உரைகளையும் அவர் நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த வகையில் எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஈமானை ஏற்றுக்கொள்வானாக. மறுமையால் ஆகிரத்திலே மூமின்களோடு அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை தந்தவர் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அவர் செய்த, அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பிழைகளையும் தன்னுடைய தனிப்பெரும் கருணையாலும் ஆற்றலாலும் எல்லாம் வல்ல இறைவன் மன்னித்து அவருக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தை தந்தருள்வானாக என்று இந்த புனிதமிக்க ரமலானில் நாமும் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.